ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் செட்டை. நான் உங்கள் விஷயம்னா இன்றைக்கி நம்ம வந்து மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க் நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் வேறு ஒரு ரூல்ஸாக இருந்துச்சுட்டு இப்போ வந்து ட்ரை புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. 13 December 2018 அன்றைக்கி புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது என்ன செட் ஆஃப் ரூல்ஸ், அது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, பழைய ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இனிமேல் நீங்கள் ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க்கு அதே நம்பர் வச்சு மாறணும் அப்படின்னா இந்த வகையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன அப்டேட் தான், வாங்க இந்த வீடியோவில் அதை பார்த்துருவோம். ஸோ நார்மலாக இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு நெட்ஒர்க்கில் இன்னொரு நெட்ஒர்க் மாறணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் செய்கிற மாதிரி இருந்திருக்கும். என்ன அப்படின்னா, போர்ட்டு ஸ்பேஸ் உங்கள் மொபைல் நம்பரை வந்து 1900 சென்ட் பண்ணுவீங்க. அங்கே சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து யூபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு வரும். அந்த யூபிசி கோடு வந்து 15 days வேலிடாக இருக்கும். ஒரு மூணு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க் நீங்கள் மாறினதுக்கு அப்புறம் லாக்கேஜ் பீரியட்னு உங்களுக்கு ஒன்று வரும், நோ போர்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 90 days நீங்கள் ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க் மாறினதுக்கு அப்புறம் வேறு நெட்ஒர்க்கு ஸ்வைப் ஆகவே முடியாது. 90 days அப்புறம் தான் நீங்கள் வேறு நெட்ஒர்க்குக்கு போகவே முடியும். அது வரைக்கும் அந்த லாக் இருக்கும். அது எம்என்பி அப்படிங்கிற அந்த விஷயம் செய்யும். ஸோ எம்என்பினா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி தான் எம்என்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ட்ரை அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். ஸோ இப்போ ட்ரை அப்படின்னா என்ன அப்படின்னா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இதுக்கு கீழே தான் எல்லா நெட்ஒர்க்குமே இருக்கும். ஜியோலேருந்து, ஏர்டெல்லேருந்து, ஐடியாலேருந்து, வோடஃபோன்லேருந்து எல்லாமே இந்த டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ரூல்ஸை மதிச்சே ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நெட்ஒர்க்லேருந்து ஒரு நெட்ஒர்க் யாராச்சும் கால் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க்குக்கு 0.1 paisa கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு ரூலாக இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக எல்லா நெட்ஒர்க்கும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ நார்மலாக வந்து ட்ரை எந்த ஒரு ரூல்ஸ் போட்டாலுமே வந்து 6 months எல்லா நெட்ஒர்க்குமே அந்த ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணியே ஆகணும், ஃபோர்ஸ் பண்ணி அடாப்ட் பண்ணியே ஆகணும். இப்போ அவங்க ஒரு ரூல்ஸ் சொல்லிட்டாங்கன்னா அந்த ரூல்ஸ் அகேன்ஸ்டாக எந்த ஒரு நெட்ஒர்க்கும் செயல்பட முடியாது. அப்படி அவங்க ரூல்ஸ் போட்டு 6 months அவங்க செயல் இந்த மாதிரி அந்த நெட்ஒர்க் அதுக்கு அடாப்ட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன் தான் போடுவாங்க, இல்லாட்டி டெர்மினேட் கூட பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஒரு ரூல்ஸ் வந்ததுக்கப்புறம் 6 months எல்லாருமே அந்த இதுக்கு ஸ்வாப் ஆகிடுவாங்க. ஸோ இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா போர்ட் ஸ்பேஸ் மொபைல் நம்பர் 1900 அமிச்ச உடனே ஒரு யூபிசி கோடு வரும், அது 15 days வேலிடாக இருக்கும். அதை வந்து நம்ம வேற ஒரு நெட்ஒர்க்குக்கு கொடுப்போம். அந்த நெட்ஒர்க்காரங்க வந்து அந்த நம்பரை எழுதிக்குவாங்க, உங்களோட மொபைல் நம்பர் பழைய நம்பரை எழுதிக்குவாங்க. புது நெட்ஒர்க்குக்கு தெரியுமா, அந்த நெட்ஒர்க்காரங்க வந்து மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கிட்ட உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. உங்கள் கிட்டே இருக்கிற அந்த யூபிசி கோடும் அவங்க கிட்டே இருக்கிற யூபிசி கோடும் ஒன்றா இருக்குது, உங்களோட டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் அங்கே ஒரு நிறையா ப்ரொசீஜர் பண்ணி உங்களோட நம்பரை வேலிடேட் பண்ணி உங்களுக்கு இந்த புது பழைய நம்பரை வந்து புதுசாக ஒரு சிம்மில் வேறு நெட்ஒர்க்கில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ராசஸை இந்த எம்என்பி அப்படிங்கிறது பண்ணி கொடுக்கும். ஸோ இதுக்கு மட்டும்தான் 7 ஆகுது நம்ம நார்மலாக இவ்வளோ நாளாக. பட் இப்போ புது ரூல்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத திருப்பி சொல்லிடுறேன். புது ரூலில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னென்னா அதே மாதிரி போர்ட் ஸ்பேஸ் மொபைல் நம்பர் 1900 தான் அனுப்பணும். பட் இவ்வளோ நாளாக வந்து 15 days வேலிடிட்டியாக இருக்கும் அந்த யூபிசிக்கிற கோடு, இனிமேல் வந்து 4 days மட்டும்தான் வேலிடிட்டி. இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 90 days ஒன் டைம் தான் நீங்கள் வந்து நெட்ஒர்க் மாற முடியும். இப்போயும் அதே தான், 90 days ஒன் டைம் தான் நீங்கள் நெட்ஒர்க் மாற முடியும், அதுக்கு முன்னாடி மாறவே முடியாது. பட் இப்போ இருக்கிற யூபிசி கோடு வந்து 4 days தான் வேலிடாக இருக்கும். உங்களோட மொபைல் போர்ட்டபிள் அப்படிங்கிறது ஒரு நெட்ஒர்க்கில் இன்னொரு நெட்ஒர்க் மாறக்கூடிய அந்த டைம் வந்து வெறும் 2 ஆகிடும். இதுக்கு முன்னாடி 7 ஆனது, இப்போ 2 ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை சொல்லிட்டாங்க. அதுவும் 2 working days, சண்டே பப்ளிக் ஹாலிடே அதெல்லாம் கணக்கில் வராது. இப்போ நீங்கள் மண்டே குடிக்கிறீங்க அப்படின்னா மண்டே டியூஸ்டே வெனஸ்டே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேறு நெட்ஒர்க்காக நீங்கள் மாறியிருப்பீங்க. 2 தான் நடுவில் இருக்கிற டைமு. இதுக்குள்ளேயே அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து இந்த எம்என்பி அப்படிங்கிறது பண்ணிடும். 7 பண்ணக்கூடியதை 2 வேறு மாதிரி ப்ரொசீஜரில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் பழைய நம்பரில் இருக்கிற பேலன்ஸு புது நெட்ஒர்க்குக்கு மாறும்போது அது என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கண்டிப்பாக அது வராதுன்னு சொல்லிட்டாங்க ட்ரை வந்து. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெபேட் இருந்துச்சு, என்னென்னா பழைய நெட்ஒர்க் நம்பர் மாற்றணும்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த நம்பருக்கான எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கோமோ அதையும் கொடுக்குற மாதிரி இருக்கும் புது நம்பரில் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்படி எதுவுமே இனிமேல் கிடையாது. இனிமேல் நீங்கள் நம்பர் மாற்றுறீங்க அப்படின்னா போங்க, போய் எல்லாத்தையும் அந்த பேலன்ஸை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்பர் மாற்றுங்க. புது நம்பர் நீங்கள் வாங்கினோடனே பழைய பேலன்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் ஆகாது, பழைய எந்த மெமரியும் மெயின்டைன் ஆகவே ஆகாது. கான்டாக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சிங்க் பண்ணிக்கோங்க, இதுதான் பெஸ்ட்டு வழி. கான்டாக்ட்ஸ் எதுவுமே உங்கள் புது சிம்மில் வரப்போகிறது கிடையாது.
அதுக்கப்புறம் இன்கேஸ் நான் வந்து இப்போ ஏர்டெல்ல இருக்கேன், நான் ஏர்டெல்லேருந்து வந்து ஐடியாவுக்கு மாறணும்னு நினைக்கிறேன், நான் ஏர்டெல்கிட்ட வந்து இந்த மாதிரி போர்ட் நம்பர் அழுத்தி எனக்கு வந்து யூபிசி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன், எனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரீசனுமே இல்லாமல் ஏர்டெல்லால் சொல்ல முடியாது, இவ்வளோ நாள் வந்து சின்ன சின்ன ரீசன் சொல்லி இல்லை உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் இனிமேல் சொன்னாங்க அப்படின்னா 10,000 ரூபா ஃபைனும் அவங்க போடுவாங்க அப்படிங்கிறத வந்து புதுசாக இப்போ ட்ரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போல்லாம் வந்து டிடிஎச்லேயும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் எம்என்பிலையும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கு. ட்ரை வந்து இப்போ தான் வந்து எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வருது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ 13 December 2018 இந்த இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு. இதுலேருந்து 6 மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 11 June 2019 நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த எல்லா விஷயமுமே வந்து நடைமுறைக்கு வரும். நீங்கள் வந்து 11 June அப்புறம் கண்டிப்பாக எந்த நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க் மாறுறதுக்கு வெறும் 2 நாள் தான் ஆகும், அதுவும் அந்த கோட்லாம் நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த எல்லா ப்ரொசீஜரையும் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக தான், அதுவும் இல்லாமல் இந்த எம்என்பினா என்ன, ட்ரைனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். ஸோ வாங்க இதேமாரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் கொடுங்க, பிடிக்கலைன்னா கீழே கமெண்ட்டில் ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனல்லேருந்து என்ன எதிர்பார்க்குறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸ் நான் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அந்த பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திக்கோங்க. வாங்க வேறு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம்.